எல்லோரும் ஞானத்தன்மை பெற வேண்டும் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உன்னை மறைச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? உன்னை மறைச்ச இன்னைக்கு உலக மக்கள் தாங்காதுப்பா. உலக மக்களுக்காக தான் சொல்கிறேன். அப்போ சொல்கிறேன், இப்போ யாருமே இப்படி இறங்கி சொல்லக்கூடாது. அனுமதி இல்லை, பெரியவங்க அனுமதிக்க மாட்டாங்க. முருகன் அவன் தான் சொன்னேன். இப்போ சொல்கிற காலகட்டம் வந்துருச்சு. இப்போது முருகனை முருகா, எல்லா மக்களும் ஞானத்தன்மை பெறணும். அதுக்கு என்ன தான் நீ என் சிந்தையும் செயலும் சொல்லுமா? இந்த வழியெடுத்த வேணும் தாயி. போது நான் அவன் ஞானிடா, என்னை ஆட்கொள்ள வேண்டும். எனக்கு வாசி நடத்தி கொடுத்தான் முருகப்பெருமான். அவன் தங்கியிருக்கான் உடம்புள்ள, தங்கியிருந்து பேசுகிறான். போ, இந்த என்னை அனுப்பிச்சதே உலக நன்மைக்கு தான். என் ஜாதி இல்லை, மதம் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. தொண்டிசை அத்தனை பேரும் என் தொண்டர், என்னுடைய தொண்டர் தான். எத்தனை பேர் சகோதரன் தான். தொண்டர் அத்தனை பேரும் என்னோடய தொண்டர்கள். வெளிநாட்டில் இருக்கிறார்கள், மலேசியாவிலும் வெளிநாட்டில் பேர் இருக்கிற, லண்டன் இருக்கு, லண்டன் வந்திருக்கிற. ஆக உலகத்தில் உலகத்திற்கு அத்தனை பேரும் தொண்டிசை அத்தனை பேரும் என் சகோதரர்கள் தான். அவன் திருவடியை வணங்குகிறேன். இந்த சங்கத்தை யார் பொருள் செய்கிறார்களோ, தொண்டு செய்கிறார்களோ, அவன் திருவிடி வணங்கி ஆசி பெறுகிறேன். இது வெறு வார்த்தை இல்லை, அது உண்மையிலே சொல்கிறேன். எவன் தொண்டு செய்கிறானோ அவன் திருவிடி வணங்கிடு. அவன் ஈடு வாழ வேண்டும், அவன் ஈடு வாழ வேண்டும். நான் பெற்ற பெருன்பத்தை பெற வேண்டும். நீரைய பெருன்பத்தின் எப்படி இருந்தான்? நான் எப்படி தான் மூர்க்கத்தனமாக இருந்தேனா? மூர்க்கத்தனமாக இருந்தேன் நான். ஆக எப்போ தான் கேட்டேன், என்னது மூர்க்கத்தனம் இருக்கப்பா? கோபம் வருது தாயே, அதுக்கு நீ தான் அனுப்பிச்சுட்டு கேட்டோம். ஆக அவன் செஞ்சான் எல்லா குணக்கடியும் நீங்கியது. காமம், பொறாமை, வஞ்சனை, பேராசை அத்தை நீங்கிருச்சு. அந்த வாய்ப்பு நீங்கள் பெறணும். என்ன பொறாமை இல்லை, பேராசை இல்லை. யார் வளர்ந்தாலும் சரி, யார் என் பொறாமை உணமே இல்லைன்ட்டு, பேராசை இல்லை, கோபம் இல்லை, யாரும் பழி வாங்கக்கூடிய எண்ணம் இல்லை. இந்த குணம், இந்த பண்பு எப்படி இருந்துச்சுனா, எனது ஆசான் ராமலிங்க சாமி தந்தது, ராசான் திருமூல தேவன் தந்தது, எனது ஆசான் பதஞ்சி முனிவன் தந்தது, எனது ஆசான் பட்டா தந்தது, எனது முருகப்பெருமான கொடுத்தது. ஆக முருகப்பெருமானை வணங்கினால் முற்றி பெறலாம். ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த சங்கம், மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கோம், இந்த சங்கம் தான் உலகத்தை வழி எடுத்த போகுது. மனித ஆயமுள்ள சங்கம், பிறரை மதிக்கக்கூடிய சங்கம், எல்லாத்தையும் வாழ வைக்கக்கூடிய சங்கம், உலகத்தை தரமாத்தாக்கக்கூடிய சங்கம். ஆகவே நீங்கள் சங்கத்தை சேர்ந்து தொண்டு செய்து எடுத்துக்கூடிய லட்சியத்தை வெற்றிகரம் முடித்து ஜென்மத்தை கடத்தணும் சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். வா, ஓ மகத்திய சயன்மும், 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 ஓ மகத்திய சம். வர ஆறு மூணு மாதமாகவே ரொம்ப உணவு ரொம்ப குறைச்சிட்டாங்க. உணவை குறைச்சிட்டு வர்றாரு. ஏன்னா சுத்தமாக போகணும், உடம்பு ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஏன் என்ன அது அப்படி தான், ஏன்னா உடம்பு உணவு ரொம்ப குறைக்கிறேன். நாளுக்கு நாள் உடம்பு இறச்சிக்கிட்டே வருதுண்ணா. உடம்புறதே உடம்புடா, காமதேகம் அல்லது ஞான தேகம். எந்த சக்தியாலும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.